ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு eatafree.com. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ப்ராடக்ட், மேபி அது வந்து Digistore24ல வேற பிளஸ் சேவிஸோ எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எந்த ஒரு கெஸ்ட் போஸ்ட்டும் போடாமல், இல்லை வெப்சைட்ல கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணாமல், யூடியூப்ல வீடியோவும் போடாமல், டைரக்டாக இந்த ப்ராடக்ட்டை சரியான ஆடியன்ஸ்ட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அது மூலிமா எப்படி வந்து ஏர்னிங்ஸ் பார்க்கலாம், இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ மெத்தட் தான். ஸோ இது வந்து இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ஒரு ஃப்ரீ டூல்ஸ் தான். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு Digistore24ல போயிட்டு ஹெல்த் அண்ட் நீஷில் இருக்க கேட்டோ மீல் பிளானோட ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் பேஜ் இருக்குது, அஃபிலியேட் சப்போர்ட் பேஜ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அஃபிலியேட் சப்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதிலேருந்து நமக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அஃபிலியேட் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இந்த லிங்க்கை வந்து நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பிட்லி லிங்க் வச்சுக்கலாம், இல்லை டினி லிங்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் பிட்லியில் செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணி இதை வந்து லிங்க்கை நான் ஷார்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வர லிங்க்கை என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி என்னோடய ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். வெரி சிம்பிள், என்னுடைய ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன், அந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க் எடுத்து அந்த லிங்க்கை ஷார்ட் பண்ணி நான் இப்போ இந்த லிங்க்கை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட்டை தான் நான் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர். நான் ட்விட்டர்னு சொன்னவொடனே எனக்கு இந்த சைட்லாம் தெரியும், இதில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெத்தட் இல்லை. ஸோ ட்விட்டர்லேயே நிறைய ஃப்ரீ டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி டைரெக்டாக சரியான ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறத பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுறேன். போயிட்டு இங்கே ட்விட்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்கு இல்லையா, அஃபிலியேட் லிங்க், இதை நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வந்து ஒரு பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு, வாண்ட் டு ரெடியூஸ் யுவர் வெயிட் அப்படின்னு, இது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 சென்டென்ஸாக போட்டு க்வெஸ்சன் மார்க் போட மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், க்வெஸ்சன் மார்க், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய அஃபிலியேட் லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிவிடுவேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இமேஜ் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு இந்த நீஷ்க்கு ரிலவெண்ட்டான, அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஒரு இமேஜ், மேக்ஸிமம் கம்பேரிஷன் இமேஜஸ் கொடுங்க. நான் வந்து வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு நீஷ் எடுத்தேன். ஸோ அதுக்காக ஒரு கம்பேரிஷன் இமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாக இருந்தீங்க கம்மி பண்ண மாதிரி கூகுளில் நிறைய இமேஜஸ் இருக்கும், அதை கேன்வாவில் போட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட வெண்டரே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இமேஜஸ் கொடுப்பாங்க, அந்த ரிசோர்ஸஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல மீடியன் இருக்குல்ல, கிளிக் பண்ணி அங்கே இமேஜஸை ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ ஆட் பண்ணிவிட்டு இங்கே ட்விட்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து என்னுடைய நீஷ் கிடையாது, ஸோ அதனால என்னோடய ட்விட்டில் நான் வந்துட்டு இதை ட்விட் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய நீஷ் வந்துட்டு தமிழ் பீப்புள் டார்கெட் பண்ணி இப்போ இந்த மாதிரி என்னோடய கோர்ஸ் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் வந்து ட்விட் பண்ணியிருக்கேன். பட் ட்விட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் மேலே 3 dots இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இங்கே பின் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த ப்ராடக்டோட ட்விட்டை வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுடுங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறமேட்டு ஆடியன்ஸ் எப்போ வந்து உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணாலும் இதுதான் ஃபஸ்ட்டில் வரும். பட் இங்கே முடியல, இதுக்கப்புறம் தான் முக்கியமான கேம் சேஞ்சிங் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே எங்களுடைய ரிசல்ட், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட், அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். கூடி சீக்கிரத்தில் இதோட ப்ரைஸும் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க்லாம் பேஸ்ட் பண்ணி நம்மளுடைய போஸ்ட்டை வந்து பின் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு, இந்த பின் பண்ண ட்வீட்டுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் போயிட்டு tweetdeck.twitter.com ஒன்று இருக்குது, கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஃப்ரீ தான், ஃப்ரீ டூல் தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ்லாம் வரும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோட்ஸ் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்டோட ரிலவெண்டா, இல்லை நம்மளுடைய நீஷ்க்கு ரிலவெண்டா நீங்கள் வந்து தேடணும். அதாவது எப்படின்னா,
ஆடியன்ஸ் வந்து எப்படி தேடுவாங்க, அவங்களோட குறி வந்து எப்படி தேடுவாங்க தெரிஞ்சு அதே மாதிரி கீவேர்டு போட்டு தேடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு நான் வந்து வெயிட் வந்து லூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி வார்த்தையை போட்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் தேடி இருப்பாங்க ட்விட்டர்ல, கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட்டுக்காக சர்ச் பண்ணது. இங்கே பாருங்க, ஐ நீட் ஆன்லைன் ஜாப்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, ப்ளீஸ் ஐ நீட் ஆன்லைன் ஜாப் இஃப் யூ ஹேவ் ஒன் கிவ் மீ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் ஆடியன்ஸ், அவங்க வந்து ரெக்வஸ்ட் போட்டிருக்காங்க, ட்விட் பண்ணியிருக்காங்க, ரெக்வஸ்ட்டாக வந்து ட்விட் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். ஸோ இவங்க தான் வந்து சரியான ஆடியன்ஸ். நாம எப்பயுமே வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட் வந்து எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஸ்பேம் மாதிரி போயிடும். பட் இது எல்லாமே அவங்களுக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி அவங்க ஆடியன்ஸோட மெசேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாக இன்ட்ராக்ட் ஆக போகிறோம். ஸோ இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்களுக்கு இந்த இடத்துல மெசேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதில் ரிப்ளை பண்ண போறேன். என்னன்னா, இவங்க கேட்டிருக்காங்க ப்ளீஸ் ஐ நீட் ஆன்லைன் ஜாப்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இங்கே நானும் வந்து ஆன்லைன் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சரியான பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சிருக்கு, நீ வேணும்னா என்னோட ப்ரொஃபைல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், அதை போய் செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த இடத்துல மெசேஜ் அடிச்சு நம்ம அவங்களுக்கு ட்வீட் பண்ணி விடலாம், ரிப்ளை பண்ணி விடலாம். இதே மாதிரி வேற நிஷா இருந்துச்சுன்னா, ஆனா தெரிஞ்சுக்கங்க, ஒரே ப்ரொஃபைல இருந்து டிஃப்ரெண்ட்டான இதுக்கு பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்டான நீஷ்க்கு பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு ரிலவெண்டான ஆடியன்ஸ் அதுக்கான கீவேர்டு போட்டு தான் நீங்கள் தேடி அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். கண்ணா பண்ணாலும் நீங்கள் பின் பண்ணி வச்சு பண்ணக்கூடாது. ஸோ அதே ஆங்கிளில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ லூஸ் வெயிட்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேருக்கு, பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் என்கிட்ட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா, நானும் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி தான் ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அது என்னங்கிறது எல்லாமே என்னோடய ப்ரொஃபைலில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், வேணா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக இங்கே போய் உங்களோட ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாருமே வந்து அது வாண்டட் கேசஸ். ஸோ இவங்களுக்கு டெஃபினட்டாக அது வேணும், சரியான ஆடியன்ஸ் இவங்க தான். நம்ம அது தெரியாமல் வெளில நிறைய இடத்துல வேணுமா வேணுமான்னு கேட்கறத விட எனக்கு வேணும்னு சொல்கிறீங்கிட்ட டைரெக்டாக நம்ம நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் சேம் மெசேஜஸை எல்லாருக்கும் கொடுக்காதீங்க, அதுதான் ஸ்பேம். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோரியோ இல்லை உங்களுடைய இதை வந்து கண்டென்ட்டை வந்து மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, டெஃபினட்டாக மாறும். ஸோ இது மட்டும் இல்லை, இதில் பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஆடியன்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கலாம் வாங்காமலும் போகலாம், இதெல்லாம் நடக்கும். பட் இதை ரியல் ஆடியன்ஸாக உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்களை எப்படி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ரீடார்கெட்டிங் அதாவது இமெயில் மார்க்கெட்டிங்கில் தான் கவர் ஆகும். ஸோ அதுக்கு தனியாக லேண்டிங் பேஜ் ஆப்டின் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி ஸோ அதுலேருந்து ரீடார்கெட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதையும் வந்து நான் இதுக்கப்புறம் என்னுடைய ஃபர்தர் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட், ஃப்ரீ மெத்தட், டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பெஸ்ட் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong. I won't stop to the top, so you better back off or get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down. I'll be getting loud, you can have your doubts, not what I'm about. Have your f***ing loud, it be raining now, I keep making sound. Go another round, I'm legend bound, can't stop me now.